வணக்கம் மர்மங்களை கொண்ட இந்த பூமியில் உலகிலுள்ள உயிரினங்களுக்கு உயிரூட்டம் கொடுத்திடும் பல்வேறு ஏரிகள் குறித்து நாம் கேள்விப்பட்டுள்ளோம் ஆனால் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தன்சானியா நாட்டின் வடபகுதியில் கென்யா நாட்டின் எல்லையையொட்டி அமைந்துள்ள நாட்ரோன் ஏரி நீரறிந்து வரும் எல்லாம் கற்சிலைகளாக மாற்றி வருகிறது இப்பறவைகள் பார்வையில் விசித்திரமான ஜீவிகள் போன்று சிற்பங்களாக தோன்றுகிறது புராண கதைகளில் மந்திரவாதிகளும் மாயஜால புத்தர்களும் தங்களை எதிர்ப்பவர்களை எல்லாம் கற்சிலைகளாக மாற்றினார்கள் என்று கதை கேட்டிருக்கிறோம் கிரீக்கு முத்தாலஜியில் சொல்லப்படுகின்ற மகிழ்ச்சி என்ற ராட்சசியின் தலைமுடிகள் ஒவ்வொன்றும் ஒரு பாம்பு வடிவத்துடன் காணப்படும் அவளின் ஒரே பார்வை போதும் முன்பு நின்று கொண்டிருக்கும் எந்த ஒரு ஜீவியையும் பாறையாக மாற்ற இது கதை மட்டுமே அறிவியலுக்குமாக எந்த பந்தமும் இதற்கு கிடையாது இதுபோன்ற ஒரு இடம் பூமியில் உண்டு என்று சொன்னால் நம்ப முடியாது ஆனால் நம்பித்தானாக வேண்டும் ஆப்பிரிக்காவின் தலைசிறந்த புகைப்படக் கலைஞர் நிக் பிராண்ட் கடந்த இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுகளில் நாட்ரோனேரியை போட்டோ எடுத்தபோது ஏரியின் ஏரிக்கரைகளிலும் ஏரியின் நடுவிலும் ஏராளமான பறவைகள் கற்சிறைகளாக மாறி உப்பு பொரிந்து நிற்பதைக் கண்டு இவற்றை தனது கேமராவில் பதிவு செய்தார் நிக் பிராண்ட் எடுத்த புகைப்படங்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் பெஸ்ட் வைல்டு அனிமல் ஃபோட்டோகிராஃபி அவார்டு பெற்றுக் கொடுத்தது நீரில் கண்ட அனைத்து சம்பவங்களையும் ஒருங்கிணைத்த நிக்ராண்ட் அக்ராஸ் த ரிபார்ட் லேண்ட் என்ற புத்தகத்தை எழுதி தற்போது உலகப் புகழ் பெற்றுள்ளார் இதையடுத்து உலகில் உள்ள பல பகுதிகளைச் சேர்ந்த வேதியியல் விஞ்ஞானிகள் நாட்ரோநீரியில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின கேல்சியம் நைட்ரோ கார்பன் தாது உப்புக்கள் மற்றும் ஏராளமான வேதிப்பொருட்கள் கலந்திருப்பது ஆய்வில் தெரிய வந்தது இது இயற்கையாகவே எரிமலை சாம்பலிலிருந்து உண்டாகும் ஒரு வித்தியாசமான கலவை மேலும் இதற்கு நீராதாரம் தாதுகள் நிறைந்த நீரூற்றுக்கள் மூலம் கிடைக்கிறது நாட்ரோ ஏரியில் நூற்றி நாற்பது டிகிரி ஃபாரன்கிட் வெப்பம் இருப்பதால் மீன்கள் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் வாழ வழியில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது இங்குள்ள நீரின் பிஹெச் லெவல் ஒன்பதிலிருந்து பத்து பாயிண்ட் ஐந்து வரை இருக்கிறது கடலின் பீகைச் செலவல் ஏழிலிருந்து ஒன்பது வரை தான் ஏரிப்பகுதியில் எப்போதாவது மழை பெய்யுமானால் மழைநீர் பட்டு ஏரியிலிருந்து நச்சு வாய்க்கால் வெளியேறுவது கண்கூடாக தெரியும் கார உப்புக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் இந்த ஏரியின் மேற்புறத்தை சில சமயங்களில் சிவப்பு அல்லது பிங்க் ஆரஞ்சு நிறங்களில் கூட மாற்றிவிடுகின்றன இந்த அனைத்து பண்புகளும் இந்த ஏரியை கொடிய ஏரியாக மாற்றுகிறது இப்பகுதிக்கு வரும் எல்லா உயிரினங்களும் அழிந்து போகிறது என்று சொல்ல முடியாது பார்ப்பதற்கு அதிக அழகான பிங்கு நிறத்துடன் கூடிய ஃப்ளம்மிங்கோ பறவைகளை நமக்கு இங்கு தாராளமாக காண முடிகிறது இந்த ஏரி ப்ளம்மிங்கோ பறவைகளின் முக்கிய இனப்பெருக்கம் செய்யும் இடமாக திகழ்கிறது இதற்கு காரணம் இதன் உடலில் கடினமேறிய தோல்களை மீன்களின் உடலில் காணப்படும் செதில் போன்ற அமைப்பு இதன் கால்களில் காணப்படுகிறது அதிக மழை இல்லாத காலங்களில் ஏரியின் நீர்மட்டம் குறைகிறது அதனால் உப்புலான தரை மட்டம் வெளியே தோன்றுகிறது இதில்தான் இப்பறவைகள் கூடுகளை கட்டுகின்றன இந்த ஏரியின் தன்மை குறித்து அறியாத சில வகை பறவைகள் நாட்ரோன் ஏரியின் தண்ணீரை குடித்துவிட்டு தங்களது அறியாமையினால் உயிரை கிளந்து கற்சிரியலாக மாறி பார்வையாளர்களின் காட்சிப் பொருளாக மாறிவிடுகின்றன இந்த ஏரியின் வாழப்பாலை கொண்ட வினோதமான ஒருவித மீனைத் தவிர வேறு எந்த உயிரினமும் இதற்கு அருகில் வாழ்வதில்லை இப்பொழுது பறவைகள் கற்சிலாக நிற்பதை காண்பதற்காக உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தருகின்றன நட்ரோநீரியின் தண்ணீரை அறிந்திடும் பறவைகள் உயிரை இழந்து கற்சிரையலாக மாறும் சம்பவம் நமது மனங்களை ரணமாக்குகிறது என்பதில் சந்தேகமில்லை நன்றி